ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோவை முதன்முறையாக பார்க்குறீங்களா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கொரோனா நோயிலிருந்து விடுபட்டவர்களை விடாமல் துரத்தும் கொரோனா கருப்பு பூஞ்சை எனும் நோய் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொரோனா நோயாளிகள் மருத்துவமனையில் இருந்து குணமடைந்து வந்த பின்னரும் அவர்களுக்கு நீரிழிவு மற்றும் கேன்சர் உள்ளிட்ட நோய்களை கொண்ட நோயாளிகள் அதிக வீரியமுள்ள மாத்திரைகள் மற்றும் அதிக அளவு ஆக்சிஜன் எடுத்துக்கொள்வதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நோய் தொற்றுக்கள் உடலில் அதிகளவில் ஏற்படுகின்றது அதற்கு பெயர்தான் மியூகோர்மைகோசிஸ் இந்த பூஞ்சை கருப்பு பூஞ்சை என்று அழைக்கப்படுகிறது மூக்கு வாய் என பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு மெதுவாக மூக்கில் சைனஸ் பகுதியில் பாதித்து சளி கருப்பு நிறமாக வரலாம் கண்களில் தொற்றினை ஏற்படுத்தும் இச்சமயத்தில் கண்கள் சிவப்பாக மாறுகின்றன மாறுகின்றது இதனை மெட்ராஸ் ஐ என எடுத்துக்கொள்ளக்கூடாது பின் கண்களில் இருந்து மூளைக்கு சென்று மூளையினை பாதிக்க செய்து பின் மரணத்தை கொடுக்கிறது எனவே கண்கள் சிவப்பாக மாறினால் கொரோனா நோயிலிருந்து விடுபட்டவர்கள் இப்பாதிப்பு வந்தால் உடனே மருத்துவரை அணுகவும் இவ்வாறு டாக்டர் அமர் அகர்வால் அவர்கள் கூறியுள்ளார் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ